கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜூன் 10. ஆண்டவரே, ஜபம் பண்ண போதித்தருளும். லூக்கா 11:1. சுருக்கமாக, நம் ஜபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அவர் பேரில் அசையாத விசுவாசம் வைப்பது அவசியமானது. மேலும் நம் ஜபம் கருத்துள்ளதும் அன்பும் மரியாதையும் தெய்வீக திட்டத்திற்கு இசைந்ததும் தெய்வீக சித்தத்திற்கு உட்பட்டதுமாயிருக்க வேண்டும். மேலும் ஒரு சிறு குழந்தையைப் போல நம் அந்தரங்க பாவங்களையும் குறைகளும் அவர் முன் வைத்து அவரிடம் மன்னிப்பை நாடி தெய்வீக நடத்துதலையும் பாதுகாப்பையும் கேட்க வேண்டும். இவைகளை வெறும் வார்த்தையில் சொல்லாமல் நம் கிரியைகள் வெளிப்படுத்த வேண்டும். ஜபம் என்பது நம் ஆத்மாவின் வாஞ்சியாக காணப்பட வேண்டும். எபிரேயர் 6:18 என்பதே ஆமென்.